கொரோனாவால் ஏற்படும் மரணங்கள் குறித்த விவரங்களை நேர்மையாக வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கவர்னர் ஒரு பைத்தியக்கார நாய்போல் மேற்கு வங்காளத்தில் சுற்றித் திரிகிறார் என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் 10 லட்சம் பேரில் 0.61% பேருக்கு மட்டுமே பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதாக நோய் தடுப்புக்கு பிந்தைய பக்க விளைவுகளுக்கான தேசிய ஆய்வுக்குழு தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனா பரிசோதனைகள் மற்றும் தினசரி போடப்படும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை 3 லட்சமாக அதிகரித்து கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா பாதித்த நெல்லை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்க தனியார் நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளன. கொரோனா சூழலை எதிர்கொள்ள நாடு முழுவதும் உள்ள டாக்டர்களுடன் பிரதமர் மோடி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். முதலமைச்சர் கொரோனா பொது நிவாரண நிதிக்கு விஜய் வசந்த் எம்பி ரூபாய் 25 லட்சம் நிதியுதவி வழங்கியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் கொரோனா பாதிப்புக்கு பெற்றோரை இழந்து ஆதரவற்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் ரூபாய் 10 லட்சம் டெபாசிட் செய்யப்பட உள்ளது. கேரளாவில் புதிதாக 21,402 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. டவுத்தே புயல் நேற்று கரையை கடக்க உள்ள நிலையில் மராட்டியத்தில் 6 பேர் பலியாகியுள்ளதாக முதல்வர் அலுவலகம் தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குணமடைந்து வீடு திரும்பியதை அறிந்த தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மராட்டியத்தில் நேற்று மேலும் 26,616 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 33,075 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் செயலை கண்டிக்கும் விதமாக புதிய கல்விக் கொள்கையை குறித்து மத்திய அமைச்சரின் ஆலோசனை கூட்டத்தை தமிழக அரசு புறக்கணித்தது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, சேலம், திருச்சி உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியாளர்களை அதிரடியாக மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாரதா வழக்கில் சிபிஐ அமைப்பு கைது செய்த திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த 4 பேரும் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு கொரோனா எதிர்ப்பு மருந்தை உருவாக்கியுள்ளது. மாவட்டங்களுக்கு உள்ளே வெளியே அவசர பயணத்திற்கு தமிழகத்தில் நேற்று முதல் இ பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.